எதிர்வரும் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நிகழ்வேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி கோபால் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நினைவேந்தலை தடுக்க கோரும் ஏ அறிக்கையை தாக்கல் செய்யாமல் தனிமைப்படுத்தல் சட்டம் மீறப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு ஜாழ்ப்பாண நீதவான் ஏஎன்ஆர் பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை கோப்பாய் போலீஸ் பிரிவில் தடை செய்ய கோரி கோப்பாய் போலீசாரால் நேற்று ஏ அறிக்கை மூலம் நீதிமன்றிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இலங்கை குற்றவியல் சட்டம் 106ஆம் பிரிவு மற்றும் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த ஏ அறிக்கையை போலீசார் சமர்ப்பித்து வந்தனர். எனினும் அதனை நிராகரித்த நீதவான் நினைவேந்தல் நிகழ்வுகளால் சட்டம் மீறப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பி அறிக்கையின் கீழ் விண்ணப்பம் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைக்கப்பட்டு நினைவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாடு மீளப்பெறப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைக்கப்பட்டதுடன் அங்கு கொண்டுவரப்பட்டிருந்த நினைவுகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு சார்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாங்கள் அந்த முறைப்பாட்டை மீள பெற்றுள்ளதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கூட்டமைப்பின் இடைத்தலைவர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் திகதி முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டியுள்ளது. போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தால் அந்த பகுதிக்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்படலாம் என்பதால் முறைப்பாட்டை மீள பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உடைக்கப்பட்டமை தொடர்பாக எந்த விசாரணைகளும் நடத்தப்படாது என இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரத்தின தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை இரவு இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி உடைக்கப்பட்டதுடன் அங்கு கொண்டு வரப்பட்ட பாரிய நினைவுகளும் அகற்றப்பட்டது. இந்த சம்பவங்களுக்கு இராணுவத்தினரும் போலீசாருமே பொறுப்பேற்க வேண்டுமென்று பல்வேறு அரசியல் தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்தனர். எனினும் இந்த விடயத்தில் இராணுவத்தினர் தொடர்பில்லை என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் இராணுவத்துக்கு தொடர்புகள் இல்லை என்பதால் இது குறித்த விசாரணைகள் எதுவும் தேவைப்படவில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை அடுத்த சில நாட்களில் 1000 என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கொரோனா தொற்றின் 3வது அலையில் அதிகளவு தொற்றாளர்கள் உயிரிழந்து வருகின்றனர். கடந்த பல நாட்களாக இரட்டை இலக்கத்திலேயே உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றன. மேலும் 20 தொற்றாளர்களின் மரணங்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளார். இவர்களில் 9 பேர் பெண்கள் மற்றும் 11 பேர் ஆண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை உயிரிழந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9,041 உயர்ந்துள்ளது. அதேவேளை நாட்டில் நேற்று மேலும் 2,386 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் 15 பேர் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் என்றும் 2,371 பேர் புத்தாண்டு கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,40,471 உயர்ந்துள்ளது. அதேவேளை 22,330 பேர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 1 தொகுதி அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை வழங்குமாறு விடுவிக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு பிரித்தானியாவிடம் இருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கெகலிய ரம்புபிலு தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சுமார் 600,000 பேருக்கு 2வது முறை செலுத்துவதற்கு மறந்து இல்லாமல் இலங்கை அரசாங்கம் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. பல்வேறு நாடுகளிடமும் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு உரிய பதில் கிடைக்காத நிலையில் தற்போது பிரித்தானியா சாதகமான பதிலை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. 1 மில்லியன் கோவிஷீல்டு மருந்துகளை பிரித்தானியா வழங்க முன்வந்துள்ள நிலையில் 2 நாடுகளின் அரசாங்கங்களுக்கும் இடையில் இதுகுறித்த பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசாங்கம் 1 தொகுதி அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசிகளை 2 வாரங்களுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் எதிர்பார்ப்பதாக மற்றொரு தகவல் கூறுகிறது. எனினும் இதுகுறித்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலையும் வெளியிடவில்லை. இதுகுறித்து தான் எதுவும் அறியவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சுவசினி பெர்னாண்டே புள்ளை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மேலும் 62 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
ஜாழ்ப்பாண போதிட மருத்துவமனை ஆய்வுக்கூடம் மற்றும் ஜாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் 858 பேரின் மாதிரிகள் நேற்று பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 36 பேருக்கும், முல்லைத்தீவில் 6 பேருக்கும், கிளிநொச்சியில் 6 பேருக்கும், பவுடியாவில் 12 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 2 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 18 பேருக்கும், சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் 16 பேருக்கும், ஜாழ்ப்பாண சிறைச்சாலையில் 2 என 36 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாவட்ட செயலக அதிகாரிகள் 2 உள்ளிட்ட 15 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சாவகச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 பேருக்கும், திருநெல்வேலி நூதன் சென்ட்ரல் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 1 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 கோப்பாய் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 7 பேருக்கும், சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும், சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் முல்லைத்தீவு மருத்துவமனையில் 3, மல்லாவை சுகாதார அதிகாரி பிரிவில் 3 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி சுகாதார அதிகாரி பிரிவில் 2, பூநகிரி சுகாதார அதிகாரி பிரிவில் 3, தர்மபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 1 கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. வவுனியா சுகாதார அதிகாரி பிரிவில் தனிமைப்படுத்தலில் இருந்த 1, ஜாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர்கள் 6 பேருக்கும், வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 5 கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர் கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். அறிகுறிகள் இல்லாத கொரோனா தொற்றாளர்களுக்கு வீடுகளிலேயே சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாக ஆரம்ப சுகாதார கவனிப்பு, தொற்று மற்றும் கொரோனா கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறிகுறிகள் வெளிப்படாத கொரோனா தொற்றாளர்களை வீடுகளிலேயே வைத்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டம் நாளை திங்கட்கிழமையில் இருந்து நடைமுறைக்கு வர உள்ளது. எனினும் தொற்று நிலைமை தீவிரமாக உள்ளவர்கள் மற்றும் வேறு பல நோய்களை கொண்டவர்கள் மருத்துவமனைகளில் தொடர்ந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அடுத்த 2 பெரும் எண்ணிக்கையான கொரோனா தொற்றாளர்கள் கண்டறியப்படுவார்கள் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகள் முழுமை அடையாததால் பதவியில் இருந்த காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாமல் போயுள்ளதாக சட்டமா அதிபர் டபுள்யூடி லிவேரா தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 தாக்குதல்களுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்கள் மீதான விசாரணையை சிஐடி இன்னும் முடிக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக ஏப்ரலில் 42 சந்தேக நபர்களுக்கு எதிரான சாட்சியங்களை உறுதிப்படுத்துமாறு கோரி சட்டமா அதிபர் டபுள்யூடி லிவேரா பொலிஸ்மா அதிபருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். 71 சந்தேக நபர்களை தவிர 2019 ஏப்ரல் 21 தாக்குதல்கள் தொடர்பாக வேறு யாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்களா என்றும் அவர் பொலிஸ்மா அதிபரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தின் இயல்பு நிலை இன்று 3 நாளாகவும் முழுமையாக முடங்கியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் கடந்த வியாழக்கிழமை 11 முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை 4 வரை நாட்டில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மக்கள் 2 நாளாகவும் முழுமையாக வீடுகளில் முடங்கியுள்ளனர். மன்னார் நகரில் போலீஸ் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு அத்தியாவசிய தேவைகள் நிமித்தம் மாத்திரம் நடமாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வீதிகளில் நடமாடுபவர்களை இராணுவம் மற்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு தேவையின்றி நடமாடுபவர்களை எச்சரித்து அனுப்புகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் அரசு தனியார் போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் மன்னார் மாவட்ட மக்களின் நடமாட்டம் இன்று 3 நாளாகவும் முழுமையாக முடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.